அடுத்த கேள்வி. இந்துக்கள் மட்டும் ஏன் தங்களை மதத்திற்குள் அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை? இந்துக்கள் மட்டும் ஏன் தங்களை மதத்திற்குள் அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை? அவங்களுக்கு மதம்ன்றதே கிடையாது. இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாது. பிரபஞ்சமே அந்த தன்மையில் பிறந்தவனுக்கு எல்லாவற்றையும் உபதேசித்து கொண்டிருக்கின்றது. அவன் வாழ்வியலே காத்தால் எழுந்துட்டதிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய தாய் தந்தையர்லேருந்து, தன் குழந்தைகள்லேருந்து, தன்னுடைய தாத்தா பாட்டி வரைக்கும் ஒரு பெரிய சமூகமாக நியூக்ளியஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்தவன். அதனால் இங்கே வந்து பிறந்ததே வந்து பொறுப்புகளை சரிவர கையாளணும். ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்து இங்கே வந்து என்னுடைய மனம், என்னுடைய புத்தி அதுவே ஒரு அமைப்பாக என்னை படுத்தி கொண்டிருக்கின்றது. என்னுடைய உணர்ச்சிகள் தானே என்னுடைய வாழ்க்கை. அதில் தானே என்னுடைய கதாபாத்திரங்களாக நான் உலவிக் கொண்டிருக்கின்றேன். மொத்தத்தில் வந்து ஒரு பொருள் இருக்கு. சந்ததி சந்ததியாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்த மக்கள் இதை அடிப்படையில் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய கர்மா என்னை இங்கு பிறக்க வைத்திருக்கிறது. என் வீட்டில் என் வீட்டு பசுவாக, என் வீட்டுக்குள் வளரும் செல்லப்பிராணியாக இருக்கும் நாய் கூட ஒரு ஜீவன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளிலெல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கறதுக்கு ஆங்கில நாகரிகத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமாக வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் எல்லா உயிருக்கும் சம மதிப்பு கொடுப்பவர்கள், எல்லாவற்றையும் தங்களை போல் ஜீவர்கள் என்று கருதுபவர்கள், செடி கொடி எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கா, ஆனா இருக்கா, சகஜமாவே இருக்கா இருக்கான்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஒரு மதம்னு சொல்லப்பட்டு அதை அனுசரித்து வாழ்ந்து வந்த தாத்தா வந்து அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்து, அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்து, அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்து, நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, என் பேரன் பேத்திகளுக்கு சொல்லிக் கொடுத்து, இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். வாழ்க்கை காத்தால எழுந்தால் ஒரு விளக்கை ஏற்றுறது, ஒரு துளசி செடியை வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு பூஜை பண்ணுறது, அப்படி இப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து நம்பிக்கை இருக்குது. எல்லாம் ஏதோ ஒன்றை குறிக்கின்றது. அதுவே வாழ்க்கை. வாழ்க்கை ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 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 செருப்பு தைப்பவர் அவர் மாட்டுக்கு ஒரு வேலையை போய் போய் பார்ப்பார். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை உள்ளதா இருக்கு. அது வெளியிலிருந்து ஒரு அமைப்பு வந்து எனக்கு கொடுக்காது. அதனால அந்த அமைப்பே அவங்களுடைய இதுலேயே இல்லை, சிஸ்டத்திலேயே இல்லை. நாங்கள் வரோம் இந்த மாதிரி ஒரு பெரிய இந்து மத அமைப்புலேருந்து வரோம், எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு எல்லாம் இன்பில்ட்டாகவே தெரியும். ஒரு பொருள் இருக்குது, அது உள்ளதான் இருக்குது, அதை கடவுள்னு சொல்கிறாங்க. அதனால் தினம் ஒரு 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 காப்ளரோ, ஒரு கார்பெண்டரோ, ஒரு சிஇஓவோ எந்த தகுதியில் எந்த நிலையில் இருக்கிறவனும் தினம் கோயிலுக்கு போகணுன்ற ஒரு அமைப்புக்கு கீழே வந்து அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு கட்டுப்படுத்தி கொண்டவர் அல்ல. இவைகள் சடங்குகள் அல்ல. கோவிலுக்கு தினம் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுன்றது, அக்கௌண்டபிளாக இருக்கிறதுன்றது சடங்கு கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அந்த மாதிரியான வாழ்க்கை முறையிலேயே இருக்கிற சுதந்திரத்தில் பரிபூர்ணமான அஸ்திவார நம்பிக்கை என்ன, பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. அதனால அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நம்பிக்கை மயமாக போட்டுருக்கு. ஆனால் இது போய் அதாவது வாழ்க்கையாக வாழ்கின்ற உணர்ச்சி, எண்ணம், உடல், உலகம் எல்லாம் போய், ஆனால் அது மெய்,
ஆனால் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு என்ன அடையாளம் வேணும், இதுக்கு என்ன ஆர்கனைசேஷன் வேணும், உள்ளுக்கு எப்படி எந்த ஆர்கனைசேஷனில் கொண்டு வந்து அடக்கிறது, எல்லாத்தையும் வணங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். கல், மண், செடி, கொடி, தாவரம், புய், புழு, பூச்சி, பிராணிகள், பஞ்சபூதங்கள், சகலத்தையும் வணங்குறாங்க, சகலத்துக்கும் அடிபணிகிறாங்க, சகலத்துக்கும் அன்பாக இருக்காங்க, அவ்வளவே. இதில் தனியாக வந்து மதம்ன்ற பெயரே இங்கே வந்து வரவே இல்லை. எப்பொழுது வேறு வேறு மதங்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு பெரிய பெரிய ஹெட்டிங்கில் அவங்க வரும் பொழுது அவர்களுக்கோசரம் இவர்கள் இந்துன்னு சொல்லப்படுகின்றார்கள். இப்பொழுது சர்டிஃபிகேட்டில் தேவைப்படுவதனால அப்படி சொல்லப்பட வேண்டியதாக இருக்கே தவிர, மற்றபடி இவர்கள் 24 மணி நேர வாழ்க்கையும் பிறப்பு வாழ்வு எல்லாம் கர்மா பிரகாரம் எல்லாம் முடித்து வைக்கப்பட்டவைகள். இது விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ளுகின்றது, பௌதீக விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ளுகின்றது. அதனால் அவங்களுக்கு தனி ஆர்கனைசேஷன் இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான் வந்து ஒரு இந்த மண்ணில் பிறந்தவர்கள் சுபாவமாகவே அந்த தன்மை, அதாவது மனம்ன்றது பொய், இந்துனாலே நான் சொன்னேன், மனம், அளவிடுதல், சந்திரன் நம்பர் 1, அப்புறம் கற்பூரம், எல்லாமே கூடுதல், குறைதல், மறைதல், இல்லாமல் போதல், திருப்பி முழுசாக இருத்தல் அப்படின்ற ஒரு பரிமாணத்துக்குள்ளே ஆட்பட்டது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் என்பது அவர்களுக்குள் ஊறி இருக்கிறது. அதனால் வந்து எந்த மதத்தையும் அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கவே இல்லை. இந்து மதம்னு ஒரு மதமே அவர்கள் நினைப்பதில்லை, வாழ்க்கையாகவே வாழ்கிறார்கள், அவ்வளவே.